நாளை தினம் தமிழ்நாட்டில் தங்கு தடையில்லாமல் போதைப் பொருள் விற்பனை நடமாடிக் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் கடுமையாக ஏழை மக்கள் பாதிக்கிறார்கள், இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கிறார்கள். இதையெல்லாம் ஏற்கனவே மேதக ஆளுநரிடத்திலே நாங்கள் மனு அளித்தோம். மீண்டும் நாளை தினம் மேதக ஆளுநரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அனைவரும் மேதக ஆளுநரை சந்தித்து இதற்காக மனு கொடுக்க இருக்கின்றோம். நாளை தினம் தமிழ்நாட்டில் தங்கு தடையில்லாமல் போதைப் பொருள் விற்பனை நடமாடிக் கொண்டிருக்கின்றது. கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் கடுமையாக ஏழை மக்கள் பாதிக்கிறார்கள், இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கிறார்கள். இதையெல்லாம் ஏற்கனவே மேதக ஆளுநரிடத்திலே நாங்கள் மனு அளித்தோம். மீண்டும் நாளை தினம் மேதக ஆளுநரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அனைவரும் மேதக ஆளுநரை சந்தித்து இதற்காக மனு கொடுக்க. கள்ளச்சாராய விவகாரத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி நாளை ஆளுநர் சந்திப்ப இருப்பதாக அறிவித்திருக்கிறார்.